السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரியவர்களே, ஹிஜ்ரி 21 ஆண்டில் நடைபெற்ற நிகழ்வுகளில் மிக முக்கியமானது என்றால் அது நஹாவந்து யுத்தம்தான். இந்த யுத்தத்திற்கான முழு முயற்சியும் எதிரிகளால் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் முழு ஆயத்தத்திற்கு அவர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள், தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாரசீகத்தினுடைய இறுதி அரசன் என்று பெயர் பெற்ற யஸ்தஜுர்த், அவன் நாடு கடந்து ஊர் கடந்து இஸ்பஹான் என்ற ஊருக்கு வந்து சேர்ந்தான் என்று குறிப்பிட்டோம். கடைசியில் முஸ்லீம்கள் பாரசீகத்தினுடைய எல்லை வரை நெருங்கி வருகிறார்கள் என்பதை பார்த்த பொழுது அவனுடைய இதயம் கொதித்தது, அவனுடைய உள்ளம் கொந்தளித்தது. இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு காண வேண்டும், ஒன்று வாழ்வு அல்லது சாவு என்ற அடிப்படையிலே ஒரு முடிவை எடுத்துவிட வேண்டும் என்று அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். அப்படி வந்தவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் ஒவ்வொரு ஊராக செல்லும் பொழுதும் நாடு நாடாக கடந்து செல்லும் பொழுதெல்லாம் அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய குடும்பத்தையும் அவன் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய கோடான கோடி பொக்கிஷங்களையும் அள்ளி கொண்டுதான் அவன் சென்றான். அப்படி சென்றுதான் இஸ்பஹான் என்ற பகுதிக்கு அவன் வந்திருக்கிறான். அப்படி வந்திருக்கும் பொழுது அவன் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவன் என்ன செய்தான், கடிதங்களை எழுதினான். கடிதங்களை எழுதி அவன் சொன்னான், நீங்கள் புறப்பட்டு வாருங்கள், இந்த இடத்திற்கு நீங்கள் வாருங்கள், நஹாவந்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று அவன் அழைப்பு கொடுத்தான். அப்படி அழைப்பு கொடுத்து மக்களை, ஒரு பெரும் வீரர்களை பெரும் அளவிற்கு திரட்டி வைத்திருக்கிறான். மக்கள் திரண்டு கொண்டு இருக்கிறாங்க, ஒரு பெரிய அளவுக்கு திரண்டு கொண்டிருக்கிறான். இதுவரைக்கும் இப்படி ஒரு யுத்தம் நடத்தப்பட்டது இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சைரியத்தை கூட்ட வேண்டும். நான் எல்லா விதமான உதவிகளையும் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் உங்களினுடைய வாழ்க்கையை பற்றி, உங்களுடைய குடும்பத்தை பற்றி, உங்களுடைய செலவீனங்களை பற்றி, உங்களுடைய கடன்களை பற்றியும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அனைத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன், அவைகளை எல்லாம் ஒழுங்கான முறையில் முறைப்படுத்தி தருகிறேன். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், தாராளமாக புறப்பட்டு வாருங்கள் என்று எல்லா பகுதிகளுக்கும் அவன் கடிதத்தை அனுப்புறான். அந்த கடிதத்தினுடைய அடிப்படையில் மக்கள் அதை நம்பி என்று சொன்னால் அவன் அதற்கு தகுந்தவாறு செலவும் செஞ்சான். மக்களுக்கு பணத்தையும் ஆறி வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்தான். அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் அதற்கு விசுவாசமாக அந்த யுத்த களத்திலே கலந்து கொள்வதற்காக திரள் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த தகவல் சைதுனா ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக, கூஃபால இருக்கிறாங்க அவங்க, அவர்கள் மூலமாக சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவங்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அவர்களுடைய காதிலே இந்த செய்தி வந்ததும் அவர்கள் மிகவும் அதற்கான ஒரு முயற்சி எடுத்து இந்த யுத்தத்தை சிறப்பான முறையில் நடத்திவிட வேண்டும் என்பதற்கான ஒரு முழு முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆலோசனைகள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது என்பது போன்ற காரியங்களிலே இறங்கி இருக்கிறார்கள். இதற்கு இவர்களை எப்படி சமாளிக்கலாம் என்றும் அவர்கள், எப்படி இருந்தாலும் எதிரிகள் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு மிகப்பெரிய எதிரிகளை, பெரும் சைனியத்தை, பெரும் யுத்தக்களத்தை கண்டு வெற்றி அடைய வைத்திருக்கிறான். மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கிறான்.
இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பத்ரகலத்தில் 313 பேர் இருந்தாங்க, எதிரிகள் 1000 பேர் இருந்தாங்க, வெற்றி கொண்டார்கள். இப்படி எத்தனை யுத்தங்களை கண்டவர்கள் தான் என்ற பொழுதிலும் கூட எதிரிகளை என்றும் குறைத்து மதிப்பு விட்டுவிடக் கூடாது என்பதிலே அமீருல் மோமினின் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் கவனமாக இருந்து வந்தாங்க. அருமையான பெருமக்களே, அந்த வகையிலே அதற்கான ஆயத்தத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் யுத்தத்தை நடத்தி போறதா இருந்தா யாரு போகணும்? சஹத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் யுத்தத்துக்கு தலைமை தாங்கி போகணும். ஆனால் சஹத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து நிறைய தப்பான ரிப்போர்ட்டுகள், அவர்களை குறித்து தப்பான செய்திகளை சில மனிதர்கள் மதீனாவுக்கே கொண்டு வர்றாங்க. சஹத் எங்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வது இல்லை, அவர் தலைமைக்கு பொருத்தமானவர் இல்லை, அவர் ஒரு நல்ல மனிதர் இல்லை என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தான் அவருடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு தான் அதிர்ந்து போயிட்டாங்க. என்னடா இது, இவ்வளவு பெரிய யுத்தத்திற்கான ஒரு ஆயத்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வர்றாங்களே, அதுவும் சஹத் ரழியல்லாஹு தான் அவர்களை பற்றி. சஹத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு வகையில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குடும்ப உறவும் வர்றாங்க. இன்னொரு வகையில் பார்த்தோம்னா அவங்க முஹாஜிராக இருக்கிறாங்க, குரைஷியாக இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் இந்த அடிப்படையில் இதுக்கு மேல பார்த்தோம்னு சொன்னா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கெல்லாம் முந்தியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்துல முந்தியவர்கள், மூத்தவர்கள். இப்படி பல்வேறு நிகழ்வுகள், சிறப்புகள் அவர்களுக்கு இருக்க அந்த சஹத் ரழியல்லாஹு தான் அவர்களை பற்றி இப்படி ஒரு குறைபாடை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சீனா உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிந்து போயிட்டாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கண்டு இந்த உலகத்திலேயே நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்களில் அவங்களும் ஒரு ஆளா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை அவர்களை பின்பற்றி அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த மக்கள் குறைபாடுகளோடு வந்து நிற்கிறார்களே என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, கதி கலங்கிதான் போனாங்க. ரொம்ப கவலைப்பட்டு போனாங்க உமர் ரழியல்லாஹு தஆலாவும். இதுல தலைமை தாங்கி வந்தது யார் என்றால், இந்த குறை சொல்வதற்காக கூஃபாவிலிருந்து ஒரு குழுவே வந்தது. அந்த குழுவுக்கு தலைமையாக ஜர்ராஹ் இப்னு சினானுல் அஸ்தி, அஸ்தி கோத்திரத்தை சார்ந்த ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் தான் இந்த குழுவினுடைய தலைவனாக வர்றான். அவன் தான் வந்து சொல்றான். அப்படி வந்து சொந்த முறையிட்ட பொழுது உமர் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு குறைபாடுகளை கொண்டு வந்திருக்கிறீங்க, இப்படிப்பட்ட ஒரு குறைபாடு உங்களுடைய கவர்னரை பற்றி கொண்டு வந்திருக்கிறீங்களே, இது நியாயமா என்று கேட்ட பொழுது அமீர் மோமினின், நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க கவர்னர்களிடத்திலே குறைபாடுகள் இருந்தால் அதை என்னிடத்தில் நீங்கள் தெளிவுபடுத்துங்கள், தெரிவியுங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. அதற்கு தகுந்தவாறு தான் நாங்கள் வந்து சொல்ல வந்திருக்கிறோம், நீங்க சொன்னதுனால நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களிடத்தில் இந்த சில குறைபாடுகள்லாம் இருக்கிறது, நாங்கள் அந்த குறைபாடுகளை முறையிடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, நீங்க குறைபாடுகளை முறையிடுறது வந்து உன்னை தப்பு நான் சொல்ல வரல, ஆனா இப்போது மாபெரும் எதிரிகளோடு யுத்தம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் அவசியத்திலும் நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க இந்த நேரத்தில் போய் இப்படி வந்து நீங்க சொல்றீங்களே, இதற்கு சாதுரதி எல்லாத்தான் அவங்க தானே தலைமை தாங்கி போக வேண்டியது இருக்கிறது. அவங்களை விட ஒரு சரியான தளபதியை அந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியாது. வீரத்திலும் சரி, இபாதத்திலும் சரி, இறையச்சத்திலும் சரி, இஸ்லாத்திலும் சரி, முந்தியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவங்களா இருக்கிறாங்க. எனவே எல்லா வகையிலும் யுத்தத்திற்கு தளபதியாக செல்வதற்கான தகுதி அவங்களுக்கு இருக்கு. இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நீங்க கொண்டு வந்து இருக்கிறீங்களப்பா என்று சொன்ன பொழுது இந்த தலீல அலா மா இந்தக்கும் மின ஷர்ரி நுஹூலுக்கும் ஃபி ஹாதல் ஹாலி அலை வஹுவ முஸ்தஈது லிக்தாலி அதா இல்லா, அல்லாஹ்வினுடைய எதிரிகளை எதிர்த்து போரிடுவதற்கான முழு ஆயத்தத்திலே சஹத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குற்றச்சாட்டை நீங்க கொண்டு வரணும். இதுக்கு வேற வக்த் இல்லையா, வேற நேரம் இல்லையா, காலம் இல்லையா, இது நேரத்தோட நீங்க கொண்டு வந்திருக்கலாமே. இப்போது அந்த யுத்தத்திற்கான முஸ்தீபுகள் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எதிரிகளோடு அல்லாஹ்வினுடைய எதிரிகளை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டத்தில், ஒரு நிர்பந்தத்தில் நாம இருக்கிறோம். இல்லை என்றால் மாபெரும் படை இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிக்குள்ளே நுழைந்து விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நேரத்தில் நீங்க இப்படி வந்து சொல்றீங்களே, இது என்ன விதத்துல நியாயம் தான் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க குறைபாடுகளை கொண்டு வரக்கூடாது, கவர்னர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்க என்ன இடத்துல சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல, நீங்க சொல்லணும்னு தான் நான் சொல்றேன். அப்படி இருந்தால் தான் நான் கவர்னர்களை எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நான் அவதானிக்க முடியும். கவர்னர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நான் திருத்த முடியும். அது சரியானது, அது பிழை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் கொண்டு வந்த நேரம் தான் அது என்ன சரியான ஒரு நேரமா என்று நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். எவ்வளவு பெரிய பொறுப்புல நாம இப்ப இருக்கிறோம்,
எவ்வளவு பெரிய எதிரிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு படையை அந்த பாரசீகர்கள் எஸ்தஜுத்ரு அவனுடைய அந்த பாரசீக இறுதி மன்னனினுடைய அந்த தூண்டுதலிலே சதி திட்டத்திலே மக்கள் குழுமி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நீங்கள் இப்படி கொண்டு வந்திருக்கிறீங்களப்பா அப்படின்னு தான் நான் என்ன கேட்கிறேன் என்றாலும் அதற்காக உங்களுடைய காரியத்தை நான் கவனிக்க மாட்டேன்னு சொல்லல, கவனிக்கிறேன், அது உடனே கவனிச்சுதான் ஆகணும். ஆனா நீங்க இப்படி கொண்டு வந்ததுனால நான் கவனிச்சு ஆக வேண்டியது இருக்கு. நீங்க கொஞ்சம் சற்று தாமதப்படுத்தி இருந்தாலோ அல்லது கொஞ்சம் முந்தி இருந்தாலோ இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் இதோட இதையே கவனிக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இதையும் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களே, சகோதரர் அல்லாஹ்வுத்தான் அவர்கள் மீது குற்றத்தை நீங்கள் சுமத்தி இருக்கிறீர்களே, அவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்கிறீர்களே என்பதுதான். சரி, அதற்காக நான் என்ன செய்யல, இதை தூக்கி தூர போட இல்லை, உங்களுடைய கோரிக்கையை நான் தூக்கி தூர போட இல்லை, நான் அதையும் என்ன செய்கிறேன், உடனடியாக விசாரிக்கிறேன், என்னுடைய பழு அதிகமாகிறது என்பதுதான். இந்த நேரத்திலே வந்தால் நாம் பலகீனப்பட்டு போய்விடக் கூடாது என்பதுதான். அதற்காகத்தான் நான் உங்களை சொன்னேன் என்று சொல்லிவிட்டு சீனா முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு தான் அவர்கள், அவங்க தான் இந்த பணியாளர்களுக்கெல்லாம் கவர்னர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தூது செல்லக்கூடிய பொறுப்பு முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அத்தகைய முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு தான் அவர்களை அழைத்து அவங்க சொன்னாங்க, நீங்க முதல்ல கூஃபாவுக்கு போங்க, கூஃபாவுக்கு சென்று சஹத் ரழியல்லாஹு தான் அவங்களை சந்திக்காதீங்க, அவர்களை சந்திக்காம முதலாவதாக நீங்க என்ன செய்யுங்க, அங்க இருக்கக்கூடிய கபாயில்கள் கபீலாக்கள் இருக்கும் இல்லையா, கூட்டத்தார்கள், அவர் அங்க இருக்கக்கூடிய கவுமுகள், அந்த கவுமுகள் ஒவ்வொரு கவுமு இடத்திலையும் போய் கைபசாத் சாதி எப்படி அப்படிங்கறத நீங்க விசாரிங்க. எல்லா இடத்திலையும் விசாரித்ததற்கு பிறகு அந்த இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டையும் கையில எடுத்துக்கிட்டு சகோதரி அல்லாஹ்வுத்தான் அவர்களிடத்திலையும் போய் இந்த விஷயத்தை சொல்லி அவங்ககிட்ட சொல்லுங்க, மக்கள் என்ன சொன்னாங்க சொன்னாங்கிறது அதையும் அவங்ககிட்ட சொல்லிடுங்க, சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வாங்க என்று சைனா உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு தஆலா அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு தஆலா புறப்பட்டு வர்றாங்க. எப்படிப்பட்ட சூழல்ங்கிறது நம்ம உணரணும், இந்த சூழல் எப்படி இருக்கிறது, பெரும் படை, ஒரு மாபெரும் சைனியம் நகாபந்திலே குழுமி கொண்டிருக்கிறது, வந்து மக்கள் சாரை சாரையாக வீரர்கள் குழுமிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்தஜுர்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கள் பதிக்க வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கிருந்து அத்தனை ஆயுதங்களையும் கொண்டு வர சொன்னான். எங்கெல்லாம் ஆயுதங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க, இனி மிச்சம் மீதிலாம் வைக்க வேணாம் என்று அவன் பல இடங்களிலும் ஆயுத கிடங்குகளை வைத்திருந்தான். அவ்வளவு ஆயுத கிடங்குகளையும் கொண்டு வந்து இது இறுதி யுத்தம் என்று அவன் முடிவு செய்கிறான். இது முஸ்லிம்களோடு நடக்கக்கூடிய இறுதி யுத்தம், வாழ்வா சாவா என்ற ஒரு முடிவுக்கு அவனும் வர்றான். அப்படி வந்துதான் என்ன செய்கிறான், இதோட ஒன்று பார்த்தரணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அவன் பணங்களையும் செல்வத்தையும் கொட்டி கொண்டிருக்கிறான். எவ்வளவு செலவு வந்தாலும் சரிதான், அந்த அளவுக்கு செல்வத்தை சேமித்து வைத்திருந்தான். ஒவ்வொரு ஊரிலேயும் அவன் கஜானாக்களை வைத்திருந்தான், அந்த கஜானாக்களை எல்லாம் திறந்து விட்டான். மழை மாதிரி செலவழித்துக் கொண்டிருக்கிறான், மழை பொழிவது போன்று அவன் வீரர்களுக்கும் மக்களுக்கும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த பணத்தையும் செல்வத்தையும் பார்த்து மக்கள் திரள் திரளாக நகாவந்திலே வந்து கூடிக்கொண்டிருக்கிறார்கள், அங்கே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில தான் சீனா முஹம்மது பின் மஸ்லமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சஹத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா என்பதை பார்த்து வருவதற்காக அனுப்புறாங்க. அவங்க புறப்பட்டு என்ன செய்றாங்க, வர்றாங்க, வந்து ஒவ்வொரு கபாயில்களாக என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போன பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சஹத் ரழியல்லாஹு தஆலா அவங்களை பத்தியா நீங்க கேக்குறீங்க, சுபஹானல்லாஹ், அவங்களை நாங்க என்ன குறை சொல்ல முடியும், அவங்களுடைய தூய்மை, அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய வரை பேணிக்கை என்று எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். எங்களை வழி நடத்துவதற்கு மிக தகுதியானவர்கள் அவர்கள், அவர்கள் மூலமாக நாங்கள் பக்குவத்தை பெற்றிருக்கிறோம், ஒழுக்கத்தை பெற்றிருக்கிறோம், கல்வியை பெற்றிருக்கிறோம், அறிவை பெற்றிருக்கிறோம், எப்படி வணங்க வேண்டும் என்பதை பெற்றிருக்கிறோம், அல்லாஹ்வை அறிந்திருக்கிறோம், அவனுடைய திருத்தூதரை அறிந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை நாங்கள் பெற்றதற்கு அல்லாஹ்வுக்கு நாங்கள் சுக்ர் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு தலைவர் அல்லவா சஹத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அஷரத்துல் முபஷ்ஷரால உள்ளால் இல்லையா, அவர்களை பற்றியா எங்களிடத்தில் நீங்க விசாரிக்கிறங்க என்று முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து மக்கள் என்ன செஞ்சாங்க, திருப்பி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் விசாரிக்கிறது என்னுடைய கடமை, அமீர் முஃமினீன் விசாரிக்க சொன்னாங்க, நான் விசாரிச்சிருக்கிறேன், உங்க கூஃபாவில் இருந்து தான் குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது அவங்க மேல, அவங்க தப்பான ஆளுண்டு, எனவே நான் விசாரிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது என்று அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க.
அதே மாதிரி அவங்க எல்லாம் அப்படி விசாரிச்சுட்டு வரும் பொழுது இந்த ஜர்ராஹ் இப்னு சினான் இருக்கிறான் இல்லையா, இந்த குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்த அந்த குழுவுக்கு தலைமை தாங்கிற ஜர்ராஹ் இப்னு சினான், அவனுடைய பகுதிக்கு இப்ப போறாங்க. அதுவும் இருக்கு, அந்த பகுதிக்கும் போகணும் இல்லையா, எல்லா பகுதிக்கும் போய் கொண்டு வரும் பொழுது அந்த பகுதிக்கும் அவர்கள் போறார்கள். அந்த பகுதிக்கு போன பொழுது அங்கே அவர்கள் சொன்ன பதில் என்ன என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, சீனா முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகாரிகளுக்கு தூது சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பிலே அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு தஆலாவர்களை பற்றிய குறிப்புகளை எல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறோம். இவர்கள் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தூதராக இங்கே வர்றாங்க, கூஃபாவுக்கு வருகிறார்கள். கூஃபாவுக்கு வந்து ஒவ்வொரு கவுமாக ஒவ்வொரு கூட்டமாக போய் சந்தித்து அவர்களை எல்லாம் விசாரிக்கிறாங்க. கைஃப ஸஅது ஃபீக்கும், உங்களிலே ஸஅது எப்படி இருக்கிறாங்க, எப்படி நடந்து கொள்கிறார்கள். ஸஅது என்றால் ஸஅது இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் எல்லாம் வாயார புகழ்ந்து சொன்னார்கள், மன நிறைவோடு சொன்னார்கள், கண் குளிர்ச்சியோடு சொன்னார்கள். அற்புதமான ஒரு சஹாபி அவர்கள் என்றெல்லாம் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள். அவர்கள் புகழ்ந்து அவர்கள் ஏற்றினார்கள். கடைசியாக அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜர்ராஹ் இப்னு சினான், ஸஅது இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி இருக்கக்கூடிய ஜர்ராஹினுடைய அந்த பகுதிக்கு வர்றாங்க. அந்த பகுதிக்கு வரும்பொழுது ஃபைன்னஹும் சக்கத்து ஃபலம் எதுமூ வலம் யஷ்குரு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா எந்த பதிலும் சொல்லல, எந்த பதிலும் சொல்லல. ஃபைன்னஹும் சக்கத்து, அவர்கள் வாய் மூடி இருந்தார்கள். ஃபலம் எதுமூ வலம் யஷ்குரு, அவங்க வாழ்த்தியும் சொல்லல, தாழ்த்தியும் சொல்லல, திட்டவும் இல்லை, போற்றவும் இல்லை, அப்படியே ஒன்றும் சொல்லாம இருந்துட்டாங்க. அப்ப அவங்க கேட்கறாங்க, நீங்க சொல்லுங்கப்பா, உங்க பகுதியில் உள்ள அந்த ஜர்ராஹ் இப்னு சினான் தானே வந்து சொல்லியிருக்கிறான், உங்களுடைய மக்கள் தானே வந்திருக்கிறாங்க, உங்க கூட்டத்தார் வந்து தானே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கலீஃபா இடத்துல முறையிட்டு இருக்கிறாங்க, ஸஅது ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நீங்க வந்து இப்ப அமைதியா இருக்கிறீங்களே, நல்லதா பொல்லதா என்ன ஏதுன்னு ஏதாவது சொல்லணும் இல்லையே, சும்மா வாய் முடிந்ததா எப்படி, எல்லா கோமுகளையும் நான் விசாரிச்சுட்டு வர்றேன், அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க, அது என்ன சொன்னாங்கிறது இருக்கட்டும், அது உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் நீங்க என்ன கருத்து சொல்றீங்க அவங்களுடைய விஷயத்துல, ஸஅது ரழியல்லாஹு அன்ஹு விஷயத்துல உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லணுமா இல்லையா, நீங்க வாய் மூடி இருந்தால் எப்படி. உங்க கோவை சார்ந்த ஜர்ராஹ் இப்னு சினானும் அவனோடு சில ஆட்களும் எல்லாமே உங்களுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள், அவங்க தானே மதீனாவுக்கே வந்தாங்க, ஸஅது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை படிச்சிருக்கிறாங்க, வாசிச்சிருக்கிறாங்க, பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க, என்ன விசாரிக்குமாறு அமீர் முமீன் அனுப்பி இருக்கிறாங்க, நீங்க வாய் மூடி இருந்தா எப்படி என்று கேட்ட பொழுது அவங்க வாயை திறக்கல, எல்லாரும் அப்படியே அமைதியா இருந்துட்டாங்க. அந்த ஜர்ராஹ் இப்னு சினானுடைய அந்த அஸ்தி கோத்திரம் இருக்குது, அது ஒரு பெரிய கோத்திரம். அந்த கோத்திரத்தில் பனு அப்ஸ் என்ற ஒரு குழு இருக்கு. ஒவ்வொரு குழு குழுவா போய் கேட்கிறாங்க. அந்த ஒரு கோத்திரம் சொன்னா அதுல கிட்டத்தட்ட எத்தனையோ குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு கோத்திரம். உதாரணமாக ஒரு 10 குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், 10 குடும்பத்தில் இப்படி ஒவ்வொரு குடும்பமா கேட்டுக்கிட்டே போறாங்க, எல்லாரும் வாய் மூடி மௌனியாவே இருக்கிறாங்க. கடைசியாக அந்த அஸ்தி கோத்திரத்தில் பனு அப்து பனி அப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தார இடத்துல இன்னைக்கு அங்கே போறாங்க. போய் அங்கேயும் அதை விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி உங்க குழுவை சார்ந்த உங்க கோத்திரத்தை சார்ந்த ஜர்ராஹ் இப்னு சினான் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார், இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க என்று சொன்னதும் அங்க ஒருத்தன் என்ன செஞ்சான், இளமனா ஃபகாம ரஜுலுன் யுகாலஹு அபு ஸஅதா உஸாமத் இப்னு கதாதா என்பது அவனுடைய பேர். இந்த அபு ஸஅதா அவனுடைய அசல் பேர் உஸாமா, அவன் அபு ஸஅதான்னு அழைக்கிற ஸஅதான்னு ஒரு பேர் இருந்தது, அவனுடைய பிள்ளை இருந்திருக்கு, அந்த பிள்ளையினுடைய தந்தைன்னு அவர் அழைக்கப்பட்டார். இந்த அபு ஸஅதா இளமனா இளம்பி சொன்னா ஃபகால அமா இதா நாஷத்தனா ஃபைன் ஸஅதன் லா யுக்ஸிமு பிஸ்ஸவியா வலா யஅதிலு ஃபிர் ரஈயா வலா யஃஸூ ஃபிஸ் ஸரியா அப்படினு சொன்னான். இப்போ இதுவரைக்கும் யாரும் இந்த குற்றச்சாட்டு சொல்லல, இப்போ இவன் தான் அந்த பனு அப்ஸ் கோத்திரத்தை சார்ந்த இவன் அந்த அபு ஸஅதா என்ன செய்ய எழுந்து சொல்றான், ஸஅத பத்தி நீங்க கிட்ட கேட்டுட்டீங்க, கேட்டதுனால நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது என்று சொல்லிட்டு அவரா இந்த யுத்த காலத்தில் கிடைக்கிற கனிமத்து பொருளாம் சரியா பங்கு வைக்க மாட்டார், எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிடுவார், அமைத்திக்கிடுவார், எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறாரு, அபகரிச்சுக்கிறாரு, சரியா பங்கு வைக்க இல்லை, அவருக்கு தேவையான அளவு பார்த்து கொடுக்கிறாரு, அவர் சரியா நடந்துக்கிற இல்ல, ஒலா யஹதில் ஃபிர் ரஹியா அவர் சரியான ஒரு ஆட்சியை செய்யவில்லை, நீதியான ஆட்சியும் செய்யவில்லை, அவருடைய தலைமையில் நீதியான ஆட்சி நடக்கவில்லை, ஒலா யஹது ஃபி சரியா யுத்த காலத்தில் கலந்து கொள்ளவும் மாட்டார், இங்க நடக்கக்கூடிய எத்தனை யுத்தங்கள் நடக்குது, எங்க கலந்துக்கிறாரா, யுத்த காலத்துக்கு போறதும் இல்லை. இந்த மாதிரி உள்ள ஆள் தான் சாது, அவரை பத்தி நீங்க விசாரிச்சதுனால நாங்க சொல்றோம், இல்லாட்ட நாங்க சும்மா இருந்திருப்போம், நீங்க விசாரிக்கணும் வந்துட்டீங்க, அதனால நாங்க என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம் என்று
மூன்று குற்றச்சாட்டுகளையும் அவன் வைக்கிறான். யாரு? இந்த அபு சஹதான்னு சொல்லக்கூடியவன். فإن سعدا لا يقسم بالسوية ولا يعدل في الرعية ولا يغزو في السرية. அவ சரியா பங்கு வைக்கிறது இல்ல, முறையான ஆட்சி செய்யறது இல்ல, யுத்த களங்களிலே கலந்து கொள்வது இல்லை. மற்றவங்களை எல்லாம் அவர் அனுப்புவார், நீ போ அனுப்பிட்டு அவர் உட்கார்ந்துடுவார். ஆனா யுத்த களத்துல கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருளை அவர் தனக்குன்னு ஒரு பங்கு எடுத்துக்கிடுவார். இந்த மாதிரி உள்ள ஆளு தான் சாது. அதே மாதிரி அவருடைய ஆட்சியில எங்க நீதி இருக்குது? நீதி இல்லை. விவகாரம் வம்பு என்று அவரிடத்திலே போய் நிற்போமையானால் அவர் தனக்கு சாதகமான ஆளுக்கு என்ன செய்வாரு? சாட்சி சொல்லிடுவாரு, சாதகமான ஆட்களுக்கு தீர்ப்பு செஞ்சிடுவாரு. யாரோ தெரியலையோ, யாரு பிடிக்க இல்லையோ, அவரெல்லாம் ஓரம் கட்டிடுவாரு. இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, காரியங்களை செய்யக்கூடியவர் தான் எங்களுடைய கவர்னராக இருக்கக்கூடிய சாயித் பின் அபி வக்காஸ் என்று சாயித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது குற்றச்சாட்டை இவன் சொல்றான். இந்த குற்றச்சாட்டை சொன்ன பொழுது இது சீனா சகதிரதி எல்லாத்தன அவர்களிடத்திலையும் இது சொல்லப்படுது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? உமரதி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க என்ன செஞ்சிருங்க, இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு கவுமா நீங்க போவீங்க இல்லையா, அந்த கவுங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க என்பதை நீங்க என்ன செய்யணும், சகதிரதி எல்லாத்தவங்கட்டையும் நீங்க சொல்லணும். சொன்னாதானே விசாரிக்க முடியும். அந்த குற்றச்சாட்டு உங்க மேல வச்சிருக்கேன், இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கறத சொல்லணுமா இல்லையா? அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் புகழ்ந்து சொன்னாலும் சரி, இழந்து சொன்னாலும் சரி, குறைபட்டு சொன்னாலும் சரி, நிறைவை சொன்னாலும் சரி, என்ன சொல்கிறார்களோ, எந்த இந்த கவுங்கள் உங்களுக்கு மீது என்ன சொல்கிறார்களோ, அந்த குற்றச்சாட்டுகளையும் அந்த வாழ்த்துக்களையும் அந்த போற்றுதல்களையும் அந்த தூற்றுதல்களையும் எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய, கூட்டிட்டு வாங்க என்னிடத்துல, அழைச்சிட்டு மதீனா ஷெரீஃபுக்கு அழைச்சிட்டு வாங்க என்று முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இவங்களும் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு கோம்பல விசாரிக்கிறது, இந்த கோமல் இன்னைக்கு விசாரிச்சேன், இந்த விசாரிச்சேன், இந்த கோமல் விசாரிச்சேன், அந்த கோமல் விசாரிச்சேன், அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க, எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பனு அப்சு கோத்திரத்தாரில இருக்கக்கூடிய இந்த அபு சஹதா சொன்ன விஷயத்தையும் சஹத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல போய் முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்றாங்க. சஹத் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, உங்களை பத்தி இங்கெல்லாம் விசாரிச்சேன், எல்லாரும் நல்லா தான் சொன்னாங்க, ஆனா அங்க வந்திருக்கக்கூடிய அந்த மனிதன் இருக்கிறான் இல்லையா, ஜர்ரா ஜர்ரா இப்னு சினான், அவனுடைய கோத்திரத்தாரிட்டையும் நான் கேட்டேன், எல்லாரும் வாய் மூடிட்டாங்க, ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வாழ்த்தையும் சொல்லல, தூற்றையும் சொல்லல. இந்த மாதிரி நிலையில அவருடைய குடும்பத்திலே உண்டான பனு அப்சுல உள்ள அபு சஹத் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறான், மூன்று குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது சஹத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, ரொம்ப வேதனைப்பட்டு போனாங்க. வேதனைப்பட்டு ஒரு பதுவாவை செஞ்சிட்டாங்க. அவங்க சீக்கிரம் அப்படி செய்யறது இல்ல, எவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறானே என்று வேதனைப்பட்ட அந்த நபி தோழர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்த ஆரம்பத்திலேயே இஸ்லாமியத்திற்கு வந்த சஹத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனம் வெந்து என்ன செஞ்சாங்க, ஒரு பதுவா செஞ்சாங்க. அவன் மீது சாபத்தை ஏற்பட உண்டாக்கினார்கள், ஒரு சாபம் செய்தார்கள். அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம். எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.